உலகமே ஒரு நாடக மேடை. மேடை நாடகத்தில் கதை, வசனம், இயக்கம் எல்லாமே நம் பணிகள். ஆனால் உலக நாடக மேடையின் காரணகர்த்தா அந்த ஆண்டவன். இதில் நாம் கதாபாத்திரங்கள் மட்டுமே. கதை மாறும், பாத்திரங்களின் இயல்பு மாறும். ஏனெனில் நாம் எல்லாம் பொம்மைகள். ஆட்டக்காரன் எங்கோ இருந்து நம்மை ஆட்டி வைக்கிறான். நாம் நிழல்கள். இந்த நிழல் பூக்கள் சொல்லும் கதை என்ன கேளுங்கள். நிழல் பூ. என் கையில் வச்சுட்டு இருக்கிற இந்த தர்பக்கட்டையை கூடிய சீக்கிரம் கீழே வச்சுடுவேன்னு நினைக்கிறேன். இனிமே 100 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் அம்மாவாசை தர்ப்பணத்துக்கு இப்படி ஆளாக பறந்துட்டு அலைய வேண்டாம். ஆவணி ஆவட்டம் வந்துடுத்துன்னா பூனலை நூக்க வேண்டாம். இந்த காலத்தில் எந்த சாஸ்திரிகள் பூனலை முறையாக நூற்று தரா? எல்லாரும் கடையில் வாங்குகிற நூல் கயத்துக்கு மஞ்சளை தரவி தந்துடுறா. நான் தான் இன்னமும் கொஞ்சம் மடி ஆச்சாரம் எல்லாம் வச்சுட்டுருக்கேன். யாராவது பெரிய மனுஷால காக்கா பிடிச்சிண்டு உங்கள் ஆத்தில் பாகவதம் வாசிக்கட்டுமா, உங்கள் ஆத்தில் ராமாயணம் வாசிக்கட்டுமான்னு பிச்சை கேட்டுண்டு அலைய வேண்டாம். இனிமே இதெல்லாம் ஆத்மார்த்தமான விஷயங்கள். காசுன்னு ஆரம்பிச்சுட்டா எல்லாமே வியாபார ரீதியாக போயிடுறது. பஞ்சு சாஸ்திரிகள் மாதிரி நான் அடித்து பிடுங்கறதில்ல. இந்த பஞ்சு எப்படி தெரியுமோ? ராமாயணம் வாசிக்க ஆரம்பித்தா அதை முடிக்கிறத ஒரு விழா மாதிரியே கொண்டாடிவிடுவான். ஏற்பாடு பண்ணினவாளை ஒரு வழியாக முடிச்சுடுவான். அவனுக்கு 10-6 வேஷ்டி, அவன் பொண்டாட்டிக்கு பட்டுப்புடவை ரவிக்க, அவன் கைக்கு மோதிரம், வெள்ளி குத்து விளக்கு, இப்படி கட்டம் கட்டமாக வசூல் பண்ணிவிடுவான். வாசிக்க சொன்னவாளே ஆசையாக தந்தா பரவாயில்ல, ஆனால் இவன் ஆர்டர் போட்டு கேட்பான். நவக்கிரக ஜபம்னு சொன்னால் ஒரு மாதம் ஆற்றுக்கு தேவையான நவ தானியத்தை கேட்டுடுவான். 9 ரவிக்க துணி, அப்புறம் 9 கலசத்துக்கு பதிலாக கோடமாக கேட்டுடுவான். சித்திரகுப்த நோன்பு எடுக்கிறதுக்கு முரத்தில் அரிசி பருப்பு தானம் பண்ணுறவாக்கிட்ட சித்திரகுப்தனை பசுமாட்டு வயத்தில் இருந்து வெளியில் வரைச்சே அவன் அம்மா அவனை தங்க முரத்தில் தாங்கினாலாம், நீங்கள் அதுக்கு அடையாளமாக சின்னதாக வெள்ளி முரம் பண்ணி தந்துடுங்கோ அப்படின்பா. என் பொண்டாட்டிக்கு என் மேலே கொஞ்சம் வருத்தந்தான், நான் பஞ்சு மாதிரி இப்படி பிடுங்கிறது இல்லைன்னு. ஆனால் எனக்கு வருத்தம் இல்லை. என் சம்பாத்தியத்தில் தான் இன்றைக்கி என் பிள்ள என்னை போல தர்பியை தூக்கிண்டு அலையாமல் நல்ல படிப்பு படிக்கிறான். ஆச்சு, அடுத்த வருஷத்துக்குள்ளே பாஸ் பண்ணிடுவான். நல்ல வேலை கிடச்சிடும், கவலை இல்லை. என்னோட இந்த தொழிலுக்கு ஒரு முழுக்கு போட்டுட்டு நிம்மதியாக பிள்ளையோட நிழலில் தங்கலாம். இனிமேல் என் பொண்டாட்டி கிழிச புடவையை தச்சு தச்சு கட்டிக்க வேண்டாம். வருஷத்தில் ஒரு பட்டுப்புடவை கூட அவளுக்கு கிடைக்கும். புள்ள சொல்லிட்டானா, அம்மா நான் சம்பாதிச்சு உன் காலடியில் பணத்தை கொட்ட போகிறேன்னு நானா? அப்புறம் என்ன, எங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன வேலை? பணத்தை எண்ண வேண்டியது தான் வேலை. எனக்கு வர வர ருத்ரமும் சமகமும் சொல்லி சொல்லி போர் அடித்து போச்சு. கல்யாணம் நடக்கிற இடத்துல கூட்டமாக உட்காந்துண்டு வேர்க்க விறுவிறுக்க விசிறிய விசிறிண்டு இந்த ஹோம புகையில் எப்படா காசை கொடுப்பான், நாம் போகலாம்னு பெரிய சாஸ்திரிகளோட தயவை எதிர்பார்த்து காத்துண்டு சுமங்கலி ரியம் வதுன்னு ஆசீர்வாத மந்திரங்களெல்லாம் கோரஸாக பாடிண்டு நடிக்கிறத விட நிச்சந்தியாக கொஞ்ச நாள் ஆற்றுல உட்காரணும் போல இருக்குது. அண்ணா, அடுத்த வாரம் பெரியாத்து கல்யாணம் போல இருக்கே, என்ன மறந்துடாதீங்கோ அப்படின்னு பெரிய சாஸ்திரிகளை பார்த்து கூழ கும்பிடு போடுறதும், பிராமணார்த்தம் சாப்பிட்டா அந்த தட்சணையில் பெரியவருக்கு ஷேர் கொடுத்துட்டு மார்க்கெட் பிடிக்கிற விவகாரமும், சீச்சி ஒன்றும் சொல்லிக்கப்படாது. எல்லாம் என் பிள்ளைய படிக்க வைக்கிற வரைக்கும், அவனை பெரியவன் ஆக்கிற வரைக்கும் தான் ஆச்சு. இன்னும் 1 வருஷம், ஒரே 1 வருஷம், பல்ல கடிச்சுண்டு பொறுத்துண்டா அப்புறம் நான் அதிர்ஷ்டசாலி தான். அப்பா, குரல் கேட்டு நிமிந்து பார்க்குறேன். என் பிள்ளை கேசவன் நன்னா நெகுநெகுன்னு வளர்ந்து நீளமாக நிற்கிறான். அவன் உயரத்துக்கும் சிகப்புக்கும் என்ன கொண்டிருக்கான். லட்சணத்துக்கு அவள் அம்மா மாதிரி. சின்ன வயசில் இன்னும் நன்னா இருப்பேன். காதில் கடுக்கன்னும் கட்டு குடுமியும் என்னை என் பொண்டாட்டி பார்த்துட்டே இருப்போம். ஆனாலும் நீங்கள் அநியாய அழகுண்ணா அப்படியும்போ. அழகில் கூட நியாய அநியாயம் இருக்காடி காமோ அப்படியும்பே. போங்கோண்ணா, தங்க ரேக்கு போட்ட மாதிரி என்ன சேப்பு நீங்கள்! அத்தனை சாஸ்திரிகள் கூட்டத்திலேயும் உங்களை சட்டுன்னு அடையாளம் கண்டுபிடிச்சுடலாம். அப்போது அவளோட தலையை அன்பாக தடவி கேட்பேன்,
இந்த கொடுமிக்கார சாஸ்திரிகளுக்கு வாழ்க்கப்பட்டுட்டோமேன்னு உனக்கு கஷ்டமா இல்லையாடிக்காமோ? அவ அழவே ஆரம்பிச்சுடுவோ. என்ன நான் இப்படி சொல்றேன், உங்களை மாதிரி அழகா எந்த கிராப்பு வச்சுட்டவன் இருக்கான் சொல்லுங்க பார்க்கலாம். காமு அப்பெல்லாம் என் மேல ரொம்ப ஆசையா தான் இருந்தா. அவளுக்கும் ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சா. இந்த பிராமணார்த்த தொழில என்ன வந்துட போறது அப்படின்னு கேட்போம். அழகு சாப்பாடு போடுமா அப்படின்னு கிண்டல் பண்ணுவோம். அவளை சொல்லி குத்தமில்லை, காலம் அப்படி. பெரியவ சரசாக்கு எப்படியோ நல்ல இடத்துல கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணியாச்சு. நல்ல வேலை எனக்கு அதிக சம்சாரம் இல்லை, சரசாவும் கேசவனும் தான். சரசாவை பற்றி கவலை இல்லை, கூடிய சீக்கிரம் கேசவனும் முன்னுக்கு வந்துடுவான். அப்புறம் எங்களுக்கு என்ன கவலை? அப்பா, மறுபடியும் கேசவனோட குரல். குழந்தை கூப்பிடுறானே, காதல் விழலையா? காமுவோட அதிகாரம். ஒன்றும் இல்லை காமு, என்னமோ யோசிச்சுட்டு இருந்தேன். பெரிய யோஜனை, கலெக்டர் வேலையா தட்டுக்கிட்டு போகிறது? நாளைக்கு எங்கே பிராமணார்த்தம்னு யோசிச்சாடா? உங்களுக்கு என்ன பெருசாக ராமாயணம் பாகவதம் சொல்லவா சான்ஸ் வந்துட போகிறது? காமுவோட நையாண்டி. காமு, எனக்கு கரெக்டர் வேலையோ தாசில்தார் வேலையோ இல்லை தான், ஆனால் என் வேலையில் தாண்டி நீ வயிறு காயாமல் கஞ்சி குடிச்சிருக்க. உன் பொண்ணை நல்ல இடத்துலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த பிராமணார்த்த பிராமணன் தான் காரணம். நாளைக்கு உன் புள்ள பெரிய வேலைக்கு போய் உன் காலடியில் பவுனா கொட்ட போகிறான்னு நீ கனவு காண்றப்பாரு, அதுக்கும் இந்த பஞ்சாங்க பிராமணன் தாண்டி காரணம். நான் மனசில் நினச்சிண்டேன், வெளியில் பேசலை. பையன் தலையெடுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக காமு மாறிண்டு வரா. என்னடா கேசவா? அப்பா, வந்து தயங்கலாம். இரு நான் சொல்கிறேன். என்னமோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ட்ராமா ட்ரூப் ஆரம்பிச்சிருக்காளாம். இவனையும் அதில் சேர சொல்லி கட்டாயப்படுத்துகிறாளாம். போகிறான் குழந்தை, இங்கே என்ன பண்ண போகிறான்? சாயங்கால வேளையில் உச்சி மோட்டை பார்த்துட்டு நம்ம ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்கிறத அவனும் பார்த்துட்டு பொழுது கழிச்சிட்டு வரணுமா? போயிட்டு வரட்டும். காமு ரொம்ப பெருமையோடு சொல்கிறா. ஏண்டா பரீட்சையெல்லாம் வருதே, படிக்க வேண்டாமா? கேசவன் தயங்கினான். இன்னும் அப்பங்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு சிலதுக்கு நினைக்கிறானே, அந்த மட்டும் சந்தோஷம். நீயும் நடிக்க போறியா? ஐயோ அதெல்லாம் இல்லைப்பா, சும்மா ஒரு கெட் டுகெதர், ஒரு ட்ராமாட்டிக் அசோசியேஷன். அதில் வரவாளை உட்காத்தி வைக்கிறது, மற்ற ஏற்பாடுகளை எல்லாம் கவனிக்கிறது, அவ்வளோதான் என்னோட வேலை. நான் கிரீன் ரூம் பக்கம் எட்டியே பார்க்க மாட்டேன். பையன் சத்தியம் பண்ணுறான். ஆமாம், உட்காந்து என்னத்தை கண்டுது, போயிட்டு வரட்டும். காமுவே அனுமதி தந்துட்டா. அப்புறம் அதை பற்றி நான் விசாரிச்சுக்கல. அம்மாவும் பிள்ளையும் உள்ள ராத்திரி ரொம்ப நாளை பேசிகிட்டு இருந்தா. காமு விழுந்து விழுந்து சிரிக்கிற சத்தம் கேட்கும் சில நாளைக்கு. என்னடி காமு, நேத்திக்கு ரொம்ப நாளை சிரிச்சுட்டு இருந்தியே, என்ன சமாச்சாரம்? கேசவன் ட்ராமா ரிஹர்சல் பார்த்தானா, அதில் வர ஜோக்கெல்லாம் சொன்னான், விழுந்து விழுந்து சிரித்தேன். அது என்ன ஜோக்கு சொல்லேன், நானும் சிரிக்கிறேன். ஆமாம், உங்களுக்கு இதெல்லாம் ரசிக்க தெரியாது, சும்மா காயத்ரி ஜபிச்சுட்டு உட்காண்டிருக்கோம். கொஞ்ச நாளாக கேசவன் ஆற்றுக்கு லேட்டாக வரான். பிள்ளைக்கு காமு ஓடியே போய் கதவை திறந்து விடுறா. அவனோட பரீட்சைக்கு பணம் கட்டணுமா? யார்கிட்ட கேட்கறது? செட்டியார் ஆற்றுல இப்போ தான் ராமாயணம் முடித்து பணம் வாங்கினேன், அத்தனையும் செலவழிஞ்சு போயாச்சு. மறுபடியும் போய் கேட்டால் நல்லா இருக்காது. கணேசையர் வீட்டு குழந்தைகளுக்கு சமஸ்கிருதம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறதா சொன்னார். ஆரம்ப பாடத்திலேருந்து கற்றுத்தர சோம்பேறித்தனமாக இருக்குது. ஆனால் அவன் அவலேருந்து ஆரம்பிக்கணுமா? என்ன பண்ணுறது, ஒத்துக்க வேண்டியதுதான். ஆனாலும் எடுத்து எடுப்பில் எப்படி கடன் கேட்க முடியுமா? இப்படி நான் யோசிச்சுட்டே படுத்துட்டு இருக்கிறப்ப தான் அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு வந்தான் கேசவன். என்னால் தாங்க முடியல, என்னோட கோபத்தை அவன் மேலே காட்டினேன். என்னடா கேசவா இது, வர வர ட்ராமாக்காரன் வீடு மாதிரி நினச்ச நேரத்துக்கு வர போகிற, என்ன இது, படிப்பு இடிப்பு ஒன்றும் கிடையாதா, என்னது இது கூத்தாடித்தனம்? இதோ பாருங்கண்ணா, ட்ராமாக்காரன்னு கேவலமாக பேசாதீங்கோ, பெரிய மனுஷன் ஆற்று பிள்ளைகள்லாம் கூட ட்ராமா போடுறா. இது ஒன்றும் கூத்தாடித்தனம் இல்லை, பிள்ளைக்கு பரீட்சைக்கு பணம் கட்ட முடியாமல் நாம தான் கூத்தடிச்சுட்டு இருக்கோம். சுரீர்னு காமுவோட அம்புகள். எந்த இடத்துல தாக்கினா நான் சுருண்டு போய் கீழே விழுவேன்னு என்னை பார்த்து பார்த்து தாக்கிறா. நீ ஏன் அவனை குட்டி செவர் அடிச்சுடுவேடி காமு, நான் கத்தினேன். ஏன் இப்படி கத்துறேள், இப்போ என்ன ஆயிடுது? இன்னைக்கு ஃபைனல் ரிஹர்சலாம், நடிச்சுட்டு வரத்துக்கு லேட் ஆயிடுது, அதனால என்ன? ஓ,
கேசவன் டிராமாவில் நடிக்கவே ஆரம்பிச்சிட்டானா? யாரை கேட்டுண்டு? யாரை கேட்கணும் இல்லை யாரை கேட்கணும்னு? பெத்தவனா? எனக்கு உரிமை இல்லையா? எங்கிட்ட கேட்டான், யாரோ ஒருத்தனுக்கு நடிக்கவே வரலையாம், அந்த இடத்துல நம்ம கேசவனை போட்டிருக்காளாம், அதனால என்ன தப்பு? நான் தான் சரின்னு. காமு சரின்னு விட்டா. இனிமே சரிப்படாததெல்லாம் சரியாயிடும். நான் பேசலை, அப்படியே படுத்துண்டுட்டேன். காமு எங்கிட்ட பணம் கேட்டு தொந்தரவு பண்ணலை. என்னாச்சு? பணம் கிடைச்சாச்சா? அப்புறமா தான் தெரிஞ்சுது, ட்ராமா எழுதி நிறைய டிக்கெட் வித்ததுனால அவனோட அசோசியேஷன் ஹெல்ப் பண்ணினாலாம். அவளே பெரிய மனசு பண்ணி அவனோட ஃபீஸை கட்டிட்டாளாம். ஏண்டா, நான் பணம் தரேன்னு சொல்கிறதுக்குள்ளே மற்றவாக்கிட்ட கை நீட்டி வாங்கி கட்டியிருக்கியே, இது உனக்கு கேவலமாக தோணலை? இதில் என்ன கேவலம்? அவனோட தொழிலுக்கு அவ தர சன்மானம். நீங்களும் தான் தட்சணையை கை நீட்டி வாங்குறேள். ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டா வசதி ஆயிடுமா? அதுவும் கூலி தான், இதுவும் கூலி தான். பையன் இப்பெல்லாம் ரெகுலராக நாடகத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டான்னு தெரியறது. காமு சில நாள் சாயங்காலம் டிராமாவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போவோம். என்ன யாரும் கூப்பிடலை, நானும் போகலை. கேசவனுக்கு ஒரு இடத்துல வேலை கிடச்சி கொடுத்தான், நல்ல சம்பளமா. அவனோட ட்ராமாவுக்கெல்லாம் தவறாமல் வர பெரிய மனுஷாலெல்லாம் காக்கா பிடிச்சி அவன் சாமர்த்தியமாக வேலையை சம்பாதிச்சிட்டானான். காமுக்கு ஏக பெருமை. பையனோட பெருமைகளெல்லாம் இப்போ காமு சொல்லித்தான் எனக்கு தெரியணும். இப்போ வேலை தேடின்றது வேணால் அவன் சாமர்த்தியமாக இருக்கலாம், ஆனால் இத்தனை நாள் அவனை படிக்க வச்சது யார் சாமர்த்தியம்னு யாருமே நினச்சி பார்க்க மாட்டேங்கிறா. இன்றைக்கியே நம்ம கேசவனோட நாடகத்துக்கு வெள்ளி விழாவான், வந்து தான் பாருங்களேன். அவன் மேக்கப் போட்டுண்டு பல பலன்னு ராஜா வாட்டமாக மேடையில் நிற்க போகிறான். எத்தனை பேர் அவனை பாராட்டி பேச போகிறாளாம் இன்றைக்கி. இதெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்க வேண்டாமா? என்னோட அழகை அன்னைக்கு வர்ணித்த காமு இன்றைக்கி அதையெல்லாம் மறந்து போயிட்டா. பையனோட அழகுக்கு அவனோட மேக்கப்பு தான் காரணங்கிற மாதிரி பேசுகிறா. இருக்கட்டும் இருக்கட்டும். கொஞ்ச நாளாக எல்லாரும் பேசுகிறத கேட்க எனக்கே கேசவனோட நாடகத்தை பார்க்கணுன்னு தான் தோன்றுறது. நாடகம் பார்த்தா தப்பா என்ன? என்னோட ஆசையை அன்னைக்கு என்னோட சக தர்மிணி நிறைவேற்றி வச்சா. என்னை வலுக்கட்டாயமாக நாடகத்துக்கு கூட்டிகிட்டு போனான். வாசலில் நுழையறச்சியே ஆர்ப்பாட்டமாக நுழைஞ்சா. எனக்கு தான் வெக்கமாக இருந்தது. பெரிய பெரிய மனுஷா எல்லாம் கார்லேயும் ஸ்கூட்டர்லேயும் ஆட்டோவிலையும் அவனோட நாடகத்துக்கு வரதை பார்த்தா எனக்கு பெருமையாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் சில்க் ஷர்ட்டும் ஜருக வேஷ்டியும் பேண்ட்டும் பைஜாமாவும் ஜிப்பாவும் போட்டுண்டு வரா. நான் தான் மடிசிஞ்சி மாதிரி பஞ்சகஜம் கட்டின்ட்டு ஒதுங்கி ஒதுங்கி ஓரமாக நிற்கிறேன். இப்படி வாங்கோ. காமு என்னை கூட்டிகிட்டு போனான். அம்மா வராங்க. சில பேர் அவளுக்கு ஒதுங்கி வழிவிட்டா. கேசவனோட அம்மான்னு அவளை ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கு. முதல் வரிசையில் நான். எனக்கே பிரமிப்பாக இருந்தது. பெரிய மனுஷாளுக்கு சரியா நானா? அதோ அந்த ராமாயண வாசிச்சு வீட்டு செட்டியார் அந்த வரிசையில் உட்காந்துட்டுருக்கார். அட, கணேசையர். அவருக்கு பக்கத்தில் வக்கீலாத்த சார். இந்த பக்கம் மரியாதைக்காவது எழுந்து நிற்கணும். உடம்பு பறக்கிறது. பேசாமல் உட்காந்துட்டுருங்கோ. அவளை பார்த்துட்டு ஏன் இப்படி அசடு வழியறேள்? தைரியமாக அவளை பார்த்து சிரிங்கோ. இன்னைக்கு விழாவில் இவா எல்லாரும் பேச போகிறாளாம். நம்ம பையனோட பெருமையில் நமக்கும் பங்குண்டு. கூலிக்கார மாதிரி குனிஞ்சுண்டு நிற்காதீங்கோ. இருட்டு தெல வர விலகிறது. பளீர்னு வெளிச்சம். பிரமாதமாக வாத்தியங்களோட முன்னணியில் அறிமுகமாறான் கேசவன். பார்த்தேளா பார்த்தேளா, ஸ்பாட்லைட் வெளிச்சத்தில் நம்ம கேசவன் எத்தனை அழகாக இருக்கான் பாருங்கோ. காமு சொன்னான், பரவாயில்ல, என்னை விட இவளுக்கு நாடகத்தை பற்றி நிறையாவே தெரிஞ்சிருக்கு. ஸ்பாட்லைட்டுங்கிறா, மியூசிக் பேங்க் அப்படிங்கிறா, சீனுங்கிறா, லைட்டுங்கிறா, என்னெல்லாமோ சொல்கிறா. இன்டர்வெல்லும் போது காமுவை அவசரமாக கூப்பிட்டான். காமுவும் போயிட்டு அதே பரபரப்போட திரும்பி வந்து என்னோட காதில் கிசுகிசுத்தா. தோ பாருங்கோ, ஏதோ முக்கியமான சீனா, கல்யாண காட்சியம், சாஸ்திரிகளாக வேஷம் போடுற பையன் வரலையாம். அவனுக்கு தான் ஏதோ ரெண்டு மந்திரம் தெரியுமா? அதனால அந்த சீனில் மேடைக்கு கேசவன் உங்களை வர சொல்கிறான். பிகு பண்ணிக்காமல் போய் நடிச்சுட்டு வாங்கோ. அடிப்பாவி, பிள்ளையோட நடிப்புக்கு சரின்னு சொன்னேன் உனக்காக. இன்னைக்கு என்னையே நடிக்க வச்சுட போறியா? நான் மந்திரத்தை காசுக்கு தான் சொன்னேன், ஆனால் நடிப்புக்கு சொல்லலை. பையனை ஸ்பாட்லைட்டில் நிறுத்தினேன், அடுத்தாப்பில் நானா? நான் சீறி பாயறதுக்குள்ளே காமு தாழ்ந்த குரலில் கண்டிச்சா, இதோ பாருங்கோ,
இதனால் ஒன்றும் உங்கள் பவித்திரம் குறைஞ்சுட போகிறதில்ல. பையன் அங்கே கடந்து அல்லாடுறான், உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் மதிப்பு? இதனால் கௌரவம் ஒன்றும் குறைஞ்சு போயிடாது, அதிகமாக தான் ஆகும். குடும்பமே கலை குடும்பம்னு மேடையில் எல்லாரும் பேச போகிறா, பேசாமல் போய் நடிச்சுட்டு வாங்கோ. ஆமாம், மேடையில் இவாள்லாம் பேசணுங்கிறதுக்காக நான் நடிக்கணுமா? எனக்கு கோபம் வந்தது இம்மேலேயே தான். புத்தி கெட்டு போய் நாடகம் பார்க்க வந்தது என் தப்பு தான். காமு என்னை தள்ளாத குறையா பிடிச்சி தள்ளிண்டே போயிட்டா. கல்யாண மேடை, கேசவன் மணமகனாக அமர்ந்திருக்கான், பக்கத்தில் அந்த பொண்ணு ஏதோ லேடி ஆர்டிஸ்டான். இந்த போலி கல்யாணத்துக்கு என்னோட நிஜமான மந்திரமா? என்ன அநியாயம் அது? போலியாக இவன் தாலி கட்ட நான் மந்திரம் சொல்கிறேன். முன்னாடி தட்சணைக்காக மாங்கல்யம் தந்துனானேன்னு நிஜமான மந்திரத்தை சொன்னவன் இப்போ தத்தாரி பையனுக்காக அதே மந்திரத்தை திருப்பி சொல்கிறேன். அன்னைக்கு சிரிச்சுண்டே சொன்னேன், இன்னைக்கு அழுதுண்டே சொல்கிறேன். காமு பார்த்து ரசிக்கிறா, எனக்கு தெரியறது. அத்தனை மேடை விளக்குகளும் என் மேலே பளீர் பளீர்னு ஒளி வெள்ளமாக பாய உட்காந்துட்டு இருக்கிற அத்தனை பேரோட தலைகளும் கருப்பாக என்னையே உத்து பார்த்து நீ குற்றவாளின்னு சொல்கிற மாதிரி ஒரு பிரமை. நான் மேடையை விட்டு கீழே இறங்குறேன். விழா எல்லாம் பிரமாதமாக நடந்து முடிஞ்சு போச்சு. எங்களை காரில் அனுப்பி வச்சான் கேசவன். காமுவோட பெருமைக்கும் மகிழ்ச்சிக்கும் அளவே இல்லை. பையனுக்கு போட்ட ரோஜாப்பூ மாலையெல்லாம் கும்முன்னு மனம் பரப்பிண்டு எங்களோட வருது. கொஞ்ச நாழி கழித்து கார் வர சத்தம். கேசவன் தான் வந்துட்டான் போல இருக்கு. திடீர்னு காமு அழறா. வேண்டாண்டா கேசவா, இது அநியாயம், அக்கிரமம், இது அடுக்காது. நான் இதுக்கு அப்பாவை கேட்க மாட்டேன். நான் தூங்குற மாதிரி பாவனை பண்ணிட்டு ஒட்டு கேட்குறேன். உனக்கு ஒன்றும் தெரியாதுமா, கலைங்கிறது தனி, அதுக்கு ஜாதி வித்தியாசம் கிடையாது. என்னோட வாழ்க்கையில் ஒத்து போகிறவளோட துணை தான் எனக்கு தேவை, ஜாதி இல்லை. டேய் கேசவா, நீயா இப்படி பேசுகிற? நீ படித்தவன், நாகரீகமானவன், புத்திசாலி, ஆனால் ஒரு வைதீக குடும்பத்தில் பிறந்தவன்டா நீ. ஒரு சாஸ்திரிகளோட பிள்ளைங்கிறத மறந்துட்டியா? அதுக்காக நான் காதலிக்க கூடாதா? தாராளமாக காதலி. அப்பா அனுமதியோட அவர் பார்த்து வச்ச பொண்ணை காதலி. இது ஒரு ஆச்சாரமான சாஸ்திரிகள் குடும்பம்டா. என்னம்மா அது அர்த்தம் இல்லாமல் பேசுகிற? எந்த விஷயத்தில் நீ என்ன சாஸ்திரிகள் பையனாக வச்சிருக்கே? எனக்கு ஒரு மந்திரம் தெரியுமா? ஒரு வேளையாவது சந்தியாவந்தனை பண்ண சொல்லி என்னை கட்டாயப்படுத்தினேளா? என்னை படிக்க வச்சேள், நாகரீக உலகத்தில் வளைய விட்டேள். இத்தனை நாகரீகங்களை ஏற்றுண்ட பழகின நீங்கள் ஒரு நாட்டு பொண்ணை அந்நிய ஜாதியிலேருந்து ஏற்றுக்கக்கூடாதா? அவன் நடிகையாக இருக்கக்கூடாதா? என்னடா சொன்ன, நடிகையா? இந்தாத்து நாட்டு பொண்ணு ஒரு நடிகையா? என்னடா பேத்தற? நான் பேத்தலைம்மா, நிஜத்தை தான் சொல்கிறேன். இன்னைக்கு நாடகத்தில் அப்பா மந்திரம் சொல்லி நான் தாலி கட்டினேனே, அது யாருன்னு நினச்ச? அவ தான் என்னோட மனைவி. ஆமாம், நான் பொய் தாலி கட்டலை, நிஜமாகவே கட்டிட்டேன். அப்பாவோட ஆசீர்வாதத்தில் என் கல்யாணம் ஆயிடுத்து. நீங்கள்லாம் பத்தாம் பசலிகள், இதை ஏற்றுக்க மாட்டேன்னு தெரியும். அதனால தான் இப்படி ஒரு நாடகம் நடித்தேன். எங்கள் கல்யாணத்தை உங்களை அறியாமல் நீங்கள் ரெண்டு பேருமே உடன் இருந்து நடத்தி வச்சிருக்கே. அட கடங்காரா! பளீர்னு கேசவனோட கன்னத்தில் காமும் அரையற சத்தம். வேணும்டா, எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். உன் மேலே இருக்கிற பாசத்தில் மயங்கி நீ ஒவ்வொன்றுத்துக்காக பர்மிஷன் கேட்க வந்தப்போ நான் தாண்டா அப்பா கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கி தந்தேன். அவர் மானஸ்தர், கௌரவமானவர், அவரையே மேடையில் நடிக்க வச்சுட்டேன்னு மாறு தட்டிக்கிறியே, நீ ஒரு நிஜமான பிள்ளைதானா? சாஸ்திரிகளா நிஜமா மானத்தோட வாழ்ந்த அந்த நல்ல மனுஷனை மேடையேத்தி அவமானப்பட வச்சுட்டியடா பாவி. நாளைக்கு எந்த முகத்தோட நாங்கள் இந்த உலகத்தில் வளைய வருவோம்? நாடகத்தை வாழ்க்கையாக்கி வாழ்க்கையை நாடகமாக்கிட்டியடா பாவி. ஸ்பாட்லைட்டில் நீ நிற்கிறப்போ நான் பெருமைப்பட்டேன், இப்போ எங்களையே ஸ்பாட்லைட்டில் நிறுத்தி அவமானப்படுத்திட்டியே. போயிடு, என் மூஞ்சிலேயே ஒழிக்காத, இப்போவே போயிடு. மறுபடியும் என்னை தப்பு பண்ண வச்சு அந்த மகா புண்ணியவான் எதிரில் என்னை தலைகுனிய வைக்காத. உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். நடிகையோ நாடகக்காரியோ சினிமாக்காரியோ யாரோ ஒத்தி எவ கூட வேணால் போயிடு. நீ தனியாக வாழ்ந்துக்கோ. உன்னோட பெருமை சிறுமை எதுலேயுமே இனிமேல் எங்களுக்கு பங்கு வேண்டாம். உங்களை வரவேற்று உபச்சாரம் பண்ண எங்களுக்கு மனசுலையும் திம்பில்லை, உடம்புலையும் சக்தி இல்லை. நீ போயிட்டு வாப்பா. அப்பா கேட்டா? அப்பா நிம்மதியாக தூங்குறார். அவரோட நிம்மதியை இப்போ குலைக்க வேண்டாம். அப்பா கேட்டா நான் சொல்லிக்கிறேன். அவர்கிட்ட எத்தனையோ சொல்லிக்கணும், மன்னிப்பு கேட்கணும். அப்பா அப்போ இதையும் சொல்லிக்கிறேன். சாஸ்திரிகள் பையன் தர்பையை பிடிக்க வேண்டாம், அது அநாகரீகம். ஆனால் நடிகை கையை பிடிக்கிறது நாகரீகம் இல்லை.
கலைங்கிற பேரில் எதைத்தான் நியாயப்படுத்துறதுன்னு வ்யவஸ்தையே இல்லாமல் நீ பேசினா நான் பேசாமல் இருக்கிறது தான் நியாயம். ஏன்னா உன்னை இந்த வெளிச்சத்தில் நிறுத்தினதே நான் தான். என்னை இப்போ இருட்டில் நிறுத்திட்டியப்பா, ரொம்ப நன்றி, போயிட்டு வாப்பா. கொஞ்ச நாடி மௌனம். நீங்கள் சம்மதிக்க மாட்டேள், அதனால தான் சொல்லிட்டு போக வந்தேன். இதை நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம்டா, ஒரேடியாக போயிருக்கலாம். நீ கரை மீறின வெள்ளமாயிட்ட, இனிமே உன்னை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது, போயிட்டு வாப்பா. காமு அழுதபடி சொல்கிறா. கார் கிளம்பி போகிற சப்தம் கேட்கறது. பைத்தியக்காரி, பைத்தியக்காரி தனியாக நின்றுண்டு அழுதுன்ருக்கா. நான் துணை இருக்கேன்னு சொல்ல வேண்டாமோ? நாளைக்கு தான் கேசவன் முதல் சம்பளம் வாங்க போகிறான். பணத்தை காலடியில் கொட்ட போகிறான்னு கனவு கண்டா காமு. அவ காலடியில் வார்த்தைகளை கொட்டிட்டு அந்த நடிகையோட காலடியில் பணத்தை கொட்ட காரில் பறந்து போயிட்டான். இப்போ காமு என் காலடியில் அழுதுண்டு நிற்க போகிறா. அவளுக்கு இந்த பிராமணார்த்த புருஷனும் நூல் புடவையும் மடிசிஞ்சியும் தான் பிராப்தம். நான் இத்தனை நாளாக சாஸ்திரிகளாக வேஷம் போட்டேன், இனிமே அப்படி செய்ய மாட்டேன். கடமையை உணர்ந்து உண்மையாக ஆத்மார்த்தமாக என்னோட தொழிலில் நான் ஈடுபடணும். கணேசையர் வீட்டு குழந்தைகளுக்கு சமஸ்கிருதம் கற்றுத்தர நாள் பார்க்கணும். நான் இனிமே ஆயுள் பூராவும் இந்த பஞ்சாங்கத்தையும் தர்பையையும் கீழே வைக்க முடியாது. இப்போ இதுக்காக நான் வருத்தப்படல, ஆனால் நெஞ்சு என்னவோ பாரமாக கனக்கிறது. காமுக்கிட்ட இதை பகிர்ந்துக்கலாம்னு நான் அவளை தேடி வாசலுக்கு போகிறேன். காமு என்னோட மனைவின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை தான். எனக்குள்ளே இருந்த இந்த நிழல் பூக்கள்லாம் மறைஞ்சு உண்மையான மந்திர புஷ்பங்கள் பூத்த நேரம் இது.